வணக்க நண்பர்களே, தளபதி விஜய், ராஸ்மிகா மந்தனா, சரத்குமார், யோகி பாபு, ஷாம், ஸ்ரீகாந்த், எஸ் ஏ சூர்யா, பிரகாஷ் ராஜ், சங்கீதா, பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற படம் தான் வாரிசு. வம்சி பைடபள்ளி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார் இந்த படத்துக்கு. தமன் மியூசிக் போட்டிருக்கிறாரு. தில்ராஜ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் வருகிற பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 12ஆம் தேதி வேலையோட ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜனவரி 11th ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஜனவரி 12th வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக ரஞ்சிதமே, அதுக்கப்புறம் சோலாப் வாரிசு அப்படின்ற அம்மா சாங், இது ரெண்டுமே வேறு லெவலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ட்ரெய்லர் 4ஆம் தேதி நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவலெலாம் கிடச்சிட்ருக்கு. அதற்கு உண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த படத்தை சென்சாருக்கு அனுப்பி இன்றைக்கி வந்து சென்சார் வந்து பார்த்துட்டாங்க. சென்சார் குழு பார்த்துட்டு இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. யூ சர்டிஃபிகேட்டுன்றது எந்த தடையும் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்க்கக்கூடிய தகுதி பெற்றது தான் அந்த யூ சர்டிஃபிகேட். அதனால் இந்த படத்துக்கு இதுவே மிகப்பெரிய முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்துடைய ரன் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 மணி நேரம் 49 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இது வந்து அதிகமான டூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம், சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு குடும்ப ஃபேமிலி சென்டிமெண்ட் படம்ன்றதால அது போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த படம் காமெடிக்கும் பஞ்சம் இருக்காது, நிறைய பேர் நடிச்சிருக்கிறதால இந்த படம் மிக சிறப்பாக இருக்கும், அதனால் டைம் பாஸ் ஆகிடும் அப்படின்ற போல் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதாவது 2 hours 49 minutes வந்து இந்த படத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது அப்படின்ற தகவலாம் வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய ட்ரெய்லர் வரும்போது இன்னும் நல்லாவே இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.